மின்கட்டண உயர்வை கண்டித்து போராட அதிமுகவுக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று அமைச்சர் பெரிய கருப்பன் கேட்டார். ஒன்றிய அரசு மின்சார கட்டணத்தை ஓரளவாவது உயர்த்த வேண்டும் என்று அங்கிருந்து ஒரு நிர்பந்தம். ஆனால் இவர்கள் 1,00,000 கோடி ரூபாய்க்கு மேல் கடன் சுமையை மின்வாரியத்திற்கு வைத்துவிட்டு அரசனுடைய பொதுக்கடனாக கஜானாவை காலி செய்தது மட்டுமல்லாமல் 6,00,000 கோடி ரூபாய் கடன் சுமையை வைத்துவிட்டு சென்றவர்கள் எந்த முகத்தோடு இன்றைக்கு மக்கள் மத்தியிலே வந்து நாங்கள் விலைவாசிகளை எதிர்த்து போராடுகிறோம் என்று சொல்வதற்கு வெக்கம் கட்டவர்கள், தகுதியற்றவர்கள் என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். ஆனால் அவர்கள் நடத்துகின்ற போராட்டம் ஏதோ மின்சார கட்டணத்திற்கு மட்டும்தானா? ஏன், நீ தைரியம் இருந்தால் உனக்கு ஆண்மை இருக்குமேயானால் ஒன்றிய அரசு தினந்தோறும் ஏற்றிக்கொண்டிருக்கிறதே பெட்ரோல் விலை, நாள்தோறும் ஏற்றிக்கொண்டிருக்கிறதே டீசல் விலை, அதே போல சமையலுக்கு பயன்படுத்துகின்ற எரிவாயு கேஸ் சிலிண்டர் விலை, அரிசிக்கு கூட ஜிஎஸ்டி வரி போடுகின்றதே ஒன்றிய அரசு. அந்த ஒன்றிய அரசு எதிர்த்து நீ ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டியதுதானே? அந்த ஒன்றிய அரசை எதிர்த்து நீ கேள்விகளை கேட்க வேண்டியதுதானே? திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து, நம்முடைய மாநில அரசை எதிர்த்து ஆர்ப்பாட்ட போராட்டம் நடத்தக்கூடியவர்கள் ஏன் ஒன்றிய அரசு இவ்வளவு வரிகளை உயர்த்திக் கொண்டிருக்கிறதே? 12% என்ற இருந்த ஜிஎஸ்டி வரியை இன்றைக்கு 18% உயர்த்தி இருக்கிறார்களே, அதையடுத்து பழனிசாமி இங்கே போராட்டம் நடத்த வேண்டியதுதானே? ஆக நம்மை எதிர்த்து அவர்கள் போராட்டம் நடத்துவதற்கு எந்த விதமான வகையிலும் அவர்கள் தகுதியற்றவர்கள் என்பதை நான் இங்கே உங்களுக்கு நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன்.